வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச டிஷ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப். இதை என்னதான் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. பட் இதை எவ்வளோ ஈஸியாக வீட்டில் செய்யறது அப்படின்னு நம்ம ஷெஃப் நம்மளுக்காக செஞ்சு காட்ட போகிறாரு. ஸோ இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். லகோட் லாலிபாப்பு அவங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஊற்றிக்கணும், மூணு ஸ்பூன் எண்ணெய், ரெண்டாவது கார்லிக், அடுத்து ஜிஞ்சர், அடுத்து பச்சை மிளகா. பச்சை மிளகா சாப்பிட்ணா இது சாப்பிட்ணா கிரீன் சில்லி, அடுத்து ஆனியன், அப்புறமா வச்சு நல்லா சாட்டை பண்ணணும். நல்லா புண்ணதமாக வள வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அடுத்து சால்ட்டு, ரெண்டாவது அஜினாமோட்டோ, அடுத்து சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம டாக்கோட் சிக்கன் பேப்பரில் சிக்கன் போடலாம். இப்படியே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தேன அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா ஒரு பத்து நிமிஷம் பாயில் ஆகணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சிக்கன் திருப்பிட்டே இருக்கணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சுண்ட வேக போகுது. மசாலாவை மேலே மேலே எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா பிடிக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைப் வந்து இப்போ நம்ம ஹோட்டலில் மட்டும் தான் இப்போ இருக்குது, வேறு எங்கேயுமே இந்த இந்த டைப்லாம் கிடைக்காது. நம்ம ஹோட்டலுக்கு நம்ம ஹோட்டலில் உள்ள ஸ்பெஷல் நாங்கள் போடுறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் அவ்வளோதான், இப்போ சாப்பிட்லாம். முடிஞ்சு அடுத்த இப்போ பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த ரிசிப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வீட்லேயும் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்ந்து இதை வாங்கி சாப்பிட்லாம். இது காதம் கம்மி பண்ணால் குழந்தை வாங்கி யாருன்னா சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டிஷ். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்த டிஷ்ஷஸ் ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் வீட்லேயும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வரும். இதே மாதிரி டிஷ்ஷஸோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஐஸ்வர்யா. பை பை.